சுத்தம் செய்ய இறங்கிய போது விஷவாயு தாக்கி மேலும் ஒருவர் உயிரிழப்பு. தூத்துக்குடி தாளமுத்து நகர் நேரு காலனி ஆனந்த நகர் பகுதியை சேர்ந்த கந்தசாமி என்பவரது மகன் 60 வயதான கணேசன். இவரது வீட்டில் சுமார் 3 அடி அகலமும் 18 அடி ஆழமும் கொண்ட கிணற்றின் அருகே செப்டி டேங்க் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த செப்டி டேங்க் துர்நாற்றம் வீச அதனை பயன்படுத்தாமல் வைத்திருந்தார்களாம். இந்த நிலையில் அந்நீரை வெளியேற்றி சுத்தம் செய்ய ஆறுமுகநேரியை சேர்ந்த பாலசுப்ரமணியன் என்பவரது மகன் 36 வயதுடைய மாரிமுத்து, வீட்டு உரிமையாளர் கணேசன் உள்ளிட்ட 2 பேரும் அவற்றை சுத்தம் செய்ய பணி மேற்கொண்டார்களாம். மோட்டார் மூலமாக கிணற்றில் இருந்து தண்ணீரை வெளியேற்றிக் கொண்டிருந்த போது ஒரு வாளி கிணற்றுக்குள் தவறி விழ அதனை எடுப்பதற்காக கணேசன் உள்ளே இறங்க விஷவாயு தாக்கி உள்ளேயே மயங்கி எந்த அசைவும் ஒற்று மூர்ச்சையாகி இருக்கிறார். தொடர்ந்து மாரிமுத்துவும் அவரை காப்பாற்றுவதற்காக உள்ளே இறங்கிய நிலையில் அவரும் வெளியே வரவில்லையா. அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த நேரு காலனியை சேர்ந்த கார்த்திக் என்பவரது மகன், 32 வயதான பவித்ரன், செல்வம் என்பவரது மகன் ஜேசுராஜன் ஆகியோரும் அவர்களை மீட்க போராடும் போது அவர்களும் மூச்சு திணறல் ஏற்பட உள்ளேயே மயங்கி இருக்கிறார்கள். இதில் நிகழ்விடத்திலேயே கணேசனும் மாரிமுத்துவும் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட உயிருக்கு போராடி கொண்டிருந்த இருவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இன்று ஜேசுராஜன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் ஒருவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து தாளமுத்து நகர் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள்.